பிரேக் பழுது காரணமாக புகை வந்ததன் காரணமாக பல்லவன் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரேக் பழுது காரணமாக பல்லவன் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிரேக் பழுது ஏற்பட்ட பெட்டியில் புகை வந்ததால் பாதுகாப்பு கருதி ரயில் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழுதை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரேக் பழுது காரணமாக பல்லவன் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டு தற்போது சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், எந்த பகுதியில் இந்த பழுது என்பது ஏற்பட்டிருக்கிறது? தற்போது அதனை சரி செய்யும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் பழுது சரி செய்ய? காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து பல்லவன் விரைவு ரயிலானது காலை 5:35 புறப்பட்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அடுத்த நிறுத்தத்திற்கு முன்பாகவே செட்டிநாடு, அதாவது கானாடிகாத்தான் ரயில் நிலையம் வருவதற்கு முன்பாகவே நடுவழியில் திடீரென பொது பெட்டியின் அடியில் பிரேக் ஃபெயிலியர் காரணமாக திடீரென தீப்பற்றியுள்ளது. இதை உடனடியாக அடியிலேயே கார்டு இருந்ததுனாலும் பயணிகளும் அந்த புகை வந்த நாற்றத்தை தொடர்ந்து உடனே தகவல் கார்டு வந்து ஓட்டுநருக்கு தகவல் கொடுத்து நடுவழியில் கானாடகத்தானுக்கு முன்பாக ரயில் வந்து நிறுத்தி உடனடியாக ஊழியர்கள் வந்து அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது வரை ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக அந்த பணி நடைபெற்று தற்போது பல்லவன் ரயிலானது கானாடகத்தான் ரயில் நிலையத்தில் இருந்து கிளம்பி இப்போ தற்போது கிளம்பி சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.